வணக்கம் தேங்க்யூ மோதிஜி இந்த வார்த்தையை தான் கடந்த இரண்டு மூணு நாட்களாக நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் உங்களால் பார்க்க முடிகிறது யூனிவர்சிட்டி காலேஜ் பேங்க் ஆஃபீஸஸ்கள் மருத்துவமனைகள் இந்த ஒரே போஸ்டரை தான் உங்களால் பார்க்க முடிகிறது அதனால் இன்றைக்கி நாங்களும் மோதி அவர்களுக்கு பலவிதமான நன்றிகளை கூற வந்திருக்கிறோம் மோதி அவர்கள் நாட்டில் கொரோனா வைரஸ் உச்சக்கட்டத்தில் போன போது கூட நாட்டில் நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்தபோது கூட நீங்க செய்த காரியம் எலெக்ஷன் ஐந்து மாநிலங்களில் கொரோனாவின் உச்சக்கட்டத்தில் எலெக்ஷனை நடத்தினீர்கள் அதற்காக நன்றிகள் ஆக்சிஜன் கிடைக்காமல் பெட் கிடைக்காமல் வெண்டிலேட்டர் கிடைக்காமல் மருத்துவம் சிகிச்சை கிடைக்காமல் மருந்துகள் கிடைக்காமல் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்து வந்தார்கள் அதற்காகவும் இன்னொரு நன்றி பெட்ரோலின் டீசலின் விலை நூறு ரூபாயை தாண்டி விட்டது பெட்ரோலும் தாண்டி விட்டது டீசலும் தாண்டி விட்டது இந்த சாதனைக்காக இன்னொரு நன்றி இதே கொரோனா காலகட்டத்தில் என்ஆர்சிசிஏ போராட்டம் நடந்தது இதே கொரோனா காலகட்டத்தில் டெல்லியில் கலவரம் நடந்தது இதே கொரோனா காலகட்டத்தில் ராமர் கோவில் நடந்தது எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ சாதனைகளை நீங்கள் தான் படைத்தீர்கள் அதற்காகவும் இன்னொரு நன்றி எத்தனையோ நபர்கள் தன்னுடைய வேலை இழந்து விட்டார்கள் மக்களுடைய வருமானம் சரிந்து விட்டது இந்த நாட்டின் பொருளாதாரம் சரிந்து விட்டது எந்த பணத்தை வைத்து மக்களுடைய சிகிச்சை செய்திருக்க முடியுமோ எந்த பணத்தை வைத்து இந்தியாவின் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் செய்திருக்க முடியுமோ எந்த பணம் நம் நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டதோ அந்த பணத்தை வைத்து உங்களுக்காக ஒரு சொகுசு பங்களா உங்களுக்காக ஒரு புதிய பாராளுமன்றம் அதற்காகவும் இன்னொரு நன்றி எத்தனை நன்றியை தான் நான் கூறுவது இது அனைத்திற்கும் மேல இன்னொரு நன்றி கவனமாக முக்கியமாக நான் கொடுத்தே தீர வேண்டும் நாடு முழுவதும் ஒரே நாளில் எண்பத்தி நாலு லட்சம் நபர்களுக்கு வேக்சினேஷனை போட்டுவிட்டீர்கள் அதுவும் இலவசமாக இதற்காகவும் இன்னொரு நன்றி இந்த நன்றியை நீங்க நேரடியாக பெறவில்லை இந்த நன்றியை நீங்க மிரட்டி உத்தரவை போட்டு ஆர்டரை போட்டு வாங்கியிருக்கிறீர்கள் பசி ஒவ்வொரு நபருக்கும் இருக்கும் ஒரு காமனான விஷயம் பசி மட்டும்தான் ஒரு நபருக்கு பசி கம்மியாக இருக்கும் இன்னொரு நபருக்கு அதிக பசியாகவும் இருக்கும் ஆனால் நம் நாட்டு பிரதமருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய பசி உலகத்திலேயே வேறு யாருக்குமே இருக்க முடியாது அந்த அளவில் ரெக்கார்ட் படைத்த நபராக தான் இந்த நபர் இருக்கிறார் பிரச்சாரத்தின் பசி நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் செய்யும் பிரச்சாரம் போது வேற எந்த பிரதமருமே இந்த முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை எண்பத்தி நாலு லட்சம் நபர்களுக்கு இலவசமாக வேக்சினேஷனை போட்டுவிட்டோம் இந்த விஷயத்திற்காக இரண்டு உண்மைகளை உங்களிடம் எடுத்துக்காட்ட வந்திருக்கிறேன் வேக் அண்ட் ஸ்மெல் த காஃபி சி வாட் இஸ் ஹேப்னிங் அரவுண்ட் யூ சென்டென்ஸை தான் சுப்ரீம் ஆஃப் ஆ நம் நாட்டு மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து கேட்டது நாட்டில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா உங்களுக்கு தெரியவில்லையா எப்படி இந்த நாட்டில் இந்த அளவில் மரணப்படுக்கையில் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு புரியவில்லையா எதற்காக இந்த நாட்டு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவில் சரிந்தது உங்களுக்கு புரியவில்லையா இந்த நாட்டு மக்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யார் யார் தான் அதற்கான பதிலை கொடுப்பார் பிஎம் கேர்ஸில் வாங்கிய பணத்திற்கான கணக்கு என்னானது எங்க போனது அந்த பணம் எதற்காக நீங்க அந்த கணக்கை மறைத்து வருகிறீர்கள் ஒரே நாட்டில் எதற்காக வேக்சினேஷனுக்காக மக்கள் பணம் கொடுக்க வேண்டும் உங்களால் இலவசமாக அந்த வேக்சினேஷனை கூட கொடுக்க முடியவில்லையா நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இலவசமாக வேக்சினை கொடுத்து வந்தீர்கள் மாநிலங்களுக்கு பிரைவேட் மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றால் நூற்றி ஐம்பது ரூபாய் வேக்சினுக்கான தொகை நூறு ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் ஆக மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆனால் திடீர் என்று இந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது மாநில அரசாங்கமே நேரடியாக இந்த வேக்சினை அதிக விலைக்கு வாங்கி கொடுக்கும்படி நம் நாட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த உத்தரவை கொடுத்தார்கள் இதற்கும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்ட கேள்வி ஒரே நாட்டில் எதற்காக வெவ்வேறு விலைகள் எதற்காக மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று கூறப்படும் இந்த ஒன்றைய அரசு எதற்காக அந்த வேக்சினை மாநில அரசாங்கங்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடாது என்கிற பல கேள்விகளை கேட்ட பெண் ஜூன் ஏழாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் நாட்டிற்கு நான் இலவசமாக வேக்சினேஷனை கொடுத்து விடுவேன் என்று கூறினார் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அடித்த சாட்டையால் பயந்து போன இந்த அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டால் பயந்து போன இந்த அரசாங்கம் செய்த செயல்தான் இலவசமாக வேக்சினேஷனை கொடுக்க முன் வந்தார்கள் அப்படி சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை என்றால் கொடுக்கவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் இன்னும் நோண்ட தொடங்கிவிடும் பிஎம் எம் கேர்ஸில் வந்த பணத்திற்கான அந்த கணக்கை நாங்கள் கொடுக்கும்படி ஆகிவிடும் இதுபோன்று நடந்துவிடக் நடந்துவிடக்கூடாது என்று நம் நாட்டு பிரதமர் இவருடைய கட்சி செய்த சூழ்ச்சி தான் இந்த சூழ்ச்சி இந்த சூழ்ச்சிக்கான இன்னொரு உண்மையும் கொஞ்சம் எடுத்து காட்டுகிறேன் ஜூன் இருபத்தி ஓராந்தேதி அதாவது எண்பத்தி நாலு லட்சம் வேக்சினை இந்தியா போட்டுவிட்டது என்று ஒரு சில நபர்கள் கூறி வருகிறார்கள் எண்பத்தஞ்சு லட்சம் எண்பத்தி ஆறு லட்சம் எண்பத்தி எட்டு லட்சம் வரை யாரை தான் நம்புவது என்றே எனக்கு புரியவில்லை எப்படி இந்த கணக்கை நீங்கள் கால்குலேட் செய்தீர்கள் எப்படி இந்த கணக்கிற்கான அந்த உண்மைத்தன்மை வெளிவந்தது என்றே எங்களுக்கு புரியவில்லை ஆனால் இந்த போஸ்டரை மட்டும் பாருங்கள் வேக்சின் ஃபார் ஆல் ஃப்ரீ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரீ வேக்சின் கேம்பெயின் தேங்க்யூ மோதிஜி அனைவருமே மோதி அவர்களுக்கு தேங்க்யூ கூற வேண்டும் பேங்காக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அல்ல எந்த அரசு ஆஃபீஸஸ்களாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே இந்த போஸ்டர் இந்த பேனரை தான் உங்களால் பார்க்க முடிகிறது ஒரு ட்ரெண்டை செட் செய்து விட்டார்கள் இந்த நபர்கள் தனக்கு பிரச்சாரத்திற்காக எந்த காலகட்டத்தில் மக்கள் தன்னுடைய உயிரை எழுந்து வந்தார்களோ காலகட்டத்தில் கொரோனாவுடைய கேசஸ் உச்சக்கட்டத்தில் இருந்ததோ அந்த நேரத்தில் இந்த நபர் முன்வரவில்லை பேசவில்லை எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை இந்த கொரோனா வைரஸுடைய கீழே சரிஞ்ச பெண் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இவர்களை மிரட்டிய பெண் பயந்து போன இந்த அரசாங்கம் நாங்கள் பயப்படவில்லை நாங்களே தானாக முன்வந்து இந்த வேக்சினை இலவசமாக கொடுக்க போறோம் என்று ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்திருக்கிறார்கள் ஏதோ பிரதமர் மோடி இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று தன் பையிலிருந்து பணத்தை எடுத்து மக்களுக்கு அந்த கொடுக்கும்படி தான் இந்த நபர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் பெட்ரோலுடைய விலை நூறு ரூபாயை தாண்டி விட்டது முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலை நூறு ரூபாய்க்கு விற்று அந்த மீதம் இருக்கும் அறுபத்தி ஏழு ரூபாய் டாக்ஸை இதே அரசாங்கம் வசூலித்து வருகிறது நம் நாட்டு மக்கள் ஒரு ரூபாய் செலவு செய்தால் கூட அதிலும் ஒரு பங்கு டாக்ஸை தான் வசூலித்து வருகிறது ஒரு எலெக்ஷனும் போது எப்படி நீங்க ஓட்டிற்காக பணத்தை கொடுத்து வருகிறீர்களோ அதே பாணியல் இன்னைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை திசை திருப்புவதற்காக நாங்கள் இலவசமாக வேக்சினை கொடுத்து விட்டோம் எங்களை நம்புங்கள் என்று இவர் செய்த அனைத்து அட்டூழியங்களையுமே இவர் செய்த அனைத்து தவறுகளையுமே மூடி மறைத்து மக்களை ஏமாற்றும் முயற்சியில் தான் இந்த நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எப்படி என்று அதையும் பாருங்கள் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இந்த கமிஷனுடைய வேலை காலேஜ்கள் சரியாக நடக்கிறதா இல்லையா காலேஜுக்கு அந்த பணம் உதவிகள் போய் சேர்கிறதா இல்லையா காலேஜ்களில் எடுத்து வைக்கும் பாடத்திட்டங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியாவில் நடக்கிறதா இல்லையா இது போன்ற வேலைகளை கவனிப்பதற்காக ஒரு இண்டிபெண்ட் பாடியாக எஜுகேஷனல் பாடியாக இந்த கமிஷன் நடந்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கத்தின் ஒரு அமைப்பு இந்த அமைப்புடைய வேலை பிரதமருக்காக பிரச்சாரம் செய்வது அல்ல இந்தியாவின் எஜுகேஷன் பாலிசிகளை இந்தியாவின் எஜுகேஷன் சிஸ்டத்தை சரிபார்த்து கொண்டு தான் இந்த அமைப்புடைய வேலை ஆனால் இவர்கள் நம் நாட்டு பிரதமருக்காக ஒரு ஆட் ஏஜென்சி பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் எப்படி யூஜிசி பிரதமருக்காக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இமெயிலை அனுப்பியிருக்கிறார்கள் எப்போ என்றால் இருபதாம் தேதி இருபது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதற்கு அடுத்த நாள் தான் இந்த எண்பத்தி நாலு லட்சம் வேக்சினேஷனை ஒரே நாளில் போட்டபடி ஒரு செய்தி வந்தது அனைத்து யூனிவர்சிட்டி அனைத்து காலேஜஸ்கள் இன்ஸ்டியூஷன்கள் இவர்களுக்கு ஒரு மெசேஜ் போகிறது இந்த மெசேஜில் என்ன எழுதியிருக்கிறார்கள்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு வேக்சினேஷனை இலவசமாக கொடுத்தபடி ஒரு தேங்க்யூ நோட் ஒரு தேங்க்யூ போஸ்டரை நீங்கள் அடித்து உங்களுடைய இன்ஸ்டியூஷனுக்கு வெளியில் போட வேண்டும் காலேஜுக்கு வெளியில் போட வேண்டும் இவர்களுக்கு மட்டுமல்ல இதே போன்ற மெசேஜ் பல பேங்குகளுக்கும் போயிருக்கிறது பல கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்களுக்கும் போயிருக்கிறது வெவ்வேறு வழியாக ஆனால் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு இதே யூஜிசி என்கிற அமைப்பு இதை அனுப்பியிருக்கிறார்கள் இதே வாட்ஸ்அப்பில் கீழே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ஃபார்மேட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஃபார்மேட்டும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அதை அப்படியே ஒரு பிரிண்டரிடம் கொடுத்து ஒரு பேனரை அடித்து உங்களுடைய காலேஜ் யூனிவர்சிட்டியில் போட்டுவிடுங்கள் இதற்கும் மேலே உங்களுடைய ஒபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் உங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பக்கத்தில் இதே போஸ்டர் பேனரை நீங்கள் போட வேண்டும் யூஜிசியுடைய செக்ரட்டரி रजनीश जैन अगर ये दिए खड़ी पढ़ी भारत सरकार अठारह साल से ऊपर के लोगों के लिए 21 जून 2021 से फ्री वैक्सीनेशन ड्राइव चला रही है इसे लेकर यूनिवर्सिटी और कॉलेज इस तरह के होर्डिंग और बैनर लगाए सूचना प्रसारण मंत्रालय की तरफ से अप्रूव होर्डिंग और बैनर का हिंदी और अंग्रेजी में बनाया गया डिजाइन साथ में संकलन है रजनीश जैन सेक्रेटरी यूजीसी பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு மத்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இலவசமாக இந்த வேக்சினேஷன் டிரைவை இருபத்தி ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறார்கள் அனைத்து யூனிவர்சிட்டி அனைத்து காலேஜஸ்களுமே இது போன்ற போஸ்டர் பேனர்களை உங்களுடைய காலேஜுக்கு வெளியில் ஒட்டிவிட வேண்டும் இதே மெசேஜ்க்கு கீழே நீங்கள் பார்த்தீர்கள்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வழியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் டிசைன் செய்து அனுப்பியிருக்கிறோம் அட்டாச் செய்திருக்கிறோம் அதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் செய்து மாட்டிவிடுங்கள் அந்த பேனர் போஸ்டரை ஒரு முறை நீங்களே பார்த்து விடுங்கள் எங்கெல்லாம் எந்த இடத்தில் எத்தனை இடத்தில் போட்டிருக்கிறார்கள் என்று மரியாதை தானாகவே கிடைக்க வேண்டும் அதை கேட்டு வாங்கக்கூடாது ஆனால் நம் நாட்டு பிரதமர் அதை கேட்டு தான் வாங்கி கொண்டிருக்கிறார் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து விடுங்கள் அதற்காக நான் பணத்தை செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அதற்காக நான் கோதி மீடியா யூஜிசி போன்ற அமைப்புகளை தயார் செய்து வந்திருக்கிறேன் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களைப் பற்றி நான் எந்த விதமான வேலையும் பார்க்க மாட்டேன் அதற்கான தலைப்பு மட்டும் தான் நான் கொடுப்பேன் அதை எப்படி வேணாலும் மக்கள் எடுத்துக்கொள்ளட்டும் அதற்கான பிரச்சார வேலையில் மட்டும் எந்த விதமான குறைபாடும் நடக்கக்கூடாது இதைத்தான் கடந்த ஏழு ஆண்டுகளாக பிஜேபி மற்றும் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவில் மெடிக்கல் எமர்ஜென்சி இந்தியாவில் வந்ததோ எந்த அளவில் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இந்தியாவின் மக்களுடைய உயிரை பிரித்ததோ அந்த அனைத்து விஷயங்களிலுமே உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக நீங்க அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது என்று இந்த பிரச்சார கேம்பெயினை நடத்தியிருக்கிறார்கள் கவனமாக சிந்தித்து ஒரு ஸ்ட்ராட்டஜி முறைப்படி ஒரு ப்ரொபகேண்டா முறைப்படி தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது இருபத்தி தேதி வேக்சினேஷன் டிரைவ் நடக்கிறது ஆனால் இருபதாம் தேதியே யூஜிசி போன்ற அமைப்புகள் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டரை அனுப்பி ஒரு வாட்ஸ்அப்பை அனுப்பி இதைத்தான் நீங்கள் போட வேண்டும் தேங்க்யூ மோதிஜி என்கிற இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆக வேண்டும் என்கிற அந்த வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இப்போது இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜூனில் ரெக்கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நபர்களுக்கு வேக்சினேஷனை போட்டபடி இந்த கணக்கு வெளியில் வந்திருக்கிறது இந்த கணக்கிற்கான உண்மையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இதிலும் கூட இவர்கள் உண்மையாக நடக்கவில்லை இதில் கூட இவர்கள் எந்த அளவில் பொய்யே பேசியிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு இந்த டேட்டாவை பார்த்தாலே புரிந்துவிடும் பாருங்கள் ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி உலகத்திலேயே மிகப்பெரிய ரெக்கார்டு நடந்திருக்கிறது எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் நபர்களுக்கு இந்தியா வேக்சினேஷனை போட்டுவிட்டது என்ற அந்த விஷயத்தை தான் ஒட்டுமொத்த கோதி மீடியா ஒட்டுமொத்த பிஜேபி தொண்டர்கள் பிரதமர் மோதியோடைய பக்தர்கள் இந்த விஷயத்தை தான் பரப்பி வந்தார்கள் ஆனால் இதற்கான உண்மை என்ன உண்மையிலேயே இந்தியா எண்பத்தி எட்டு லட்சம் வரை ஒரு நாளைக்கு வேக்சினேஷனை போடுவதற்காக தயாராகிவிட்டதா அப்போ ஒரு சில மாதங்களிலேயே இல்லை ஒரு சில நாட்களிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வேக்சினேஷனை போட்டு விடுவாரா மோடி அவர்கள் இந்த கேள்விதான் பல நபர்கள் மனதில் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு எண்பத்தெட்டு லட்சம் அதற்கு முதல் நாள் என்ன நடந்தது அதற்கு அடுத்த நாள் என்ன நடந்தது என்று அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள் இந்த டேட்டாவை கவனமாக நீங்க கேட்க வேண்டும் இந்தியாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள் கூறியபடி ஜூன் இருபத்தி ஓராம் எண்பத்தி எண்பத்தெட்டு புள்ளி ஒன்பது லட்சம் வேக்சினை இந்திய அரசாங்கம் இலவசமாக இந்திய மக்களுக்கு கொடுத்து விட்டது இது ஒரு மிகப்பெரிய சாதனை இது போன்ற சாதனை உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்கவில்லை சைனா எடுத்து வைக்கும் விவாதம் இதே போன்ற சாதனையை இதற்கும் மேலான சாதனையை நாங்கள் ஏற்கனவே படைத்து விட்டோம் ஒரு நாளில் இரண்டு கோடி வேக்சின் எங்க நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சைனா பேசுவதை நாம் நம்பக்கூடாது விட்டுவிடலாம் இந்திய அரசாங்கம் நம் நாட்டு அரசாங்கம் இவர்கள் தான் உண்மையை பேசி வருகிறார்கள் என்று நம்பிவிடலாம் இந்தியாவில் எண்பத்தி எட்டு லட்சம் வேக்சினை இருபத்தி ஓராந்தேதி போட்டு விட்டார்கள் ஆனால் கோவின் போர்ட்டலில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்லாம் ஒரு முறை அலசி பார்த்தீர்கள்லாம் உங்களுக்கு ஒரு சில உண்மைகள் வெளிவரும் கோவின் போர்ட்டல் முறைப்படி பார்த்தால் இருபத்தி ஓராந்தேதிக்கு முன்னாடி ஒரு நாளில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது லட்சம் வேக்சினை மட்டும்தான் இந்தியா போட்டு வந்தது அதாவது திடீர் என்று இருபத்தி ஓராந்தேதி எப்படி எண்பத்தெட்டு லட்சம் வேக்சினை போட்டார்கள் என்கிற கேள்விதான் முன்வருகிறது அதாவது மக்களுக்கு சேரக்கூடிய அந்த வேக்சினை நிறுத்தி மக்களிடம் போய் சேர முடியாமல் ஒரே நாளில் சேர்த்து வைத்து அந்த இரண்டு மூணு நாட்களில் போடக்கூடிய வேக்சினை போட்டுவிட்டார்களா இதுதான் கேள்வி இதற்கான ஒரு ஆதாரமும் எங்கள்ட்ட இருக்கிறது இந்த டேட்டா இருக்கிறது மே இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை அனலைஸ் செய்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அதிகமான வேக்சின் போட்ட நாள் எதுவென்றால் ஜூன் பதினாலாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி முப்பத்தெட்டு புள்ளி இருபது லட்சம் வேக்சினேஷனை போட்டிருக்கிறார்கள் இதற்கான இன்னொரு அர்த்தத்தையும் பாருங்கள் மத்திய பிரதேஷ் பிஜேபியுடைய ஒரு மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலம் ஜூன் இருபத்தி தேதி பதினேழு லட்சம் வேக்சினை போட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நாள் பின்னாடி போய் பார்த்தீர்கள்னா அதாவது ஜூன் இருபதாம் தேதி உலகத்தின் மிகப்பெரிய வேக்சினேஷன் டிரைவ் நடந்த ஒரே ஒரு நாள் பின்னாடி போய் பார்த்தீர்கள்னா மத்திய பிரதேசத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்சினை மட்டும்தான் போட்டிருக்கிறார்கள் அதற்கும் ஒரு நாள் போய் பாருங்கள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு வேக்சின்கள் ஜூன் பதினெட்டாம் தேதியுடைய அந்த கணக்கை பாருங்கள் பதினாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதற்கும் ஒரு வாரம் போய் பார்த்தால் அதாவது ஜூன் பதினாலாம் தேதி இந்தியாவில் எல்லாத்திற்கும் அதிகமான வேக்சின் போடப்பட்ட நாள் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வேக்சினை அந்த ஒரே நாளில் போட்டிருக்கிறார்கள் அதே இந்த உலகத்தின் மிகப்பெரிய வேக்சின் டிரைவ் முடிந்த அடுத்த நாள் ஜூன் இருபத்தி தேதி மத்திய பிரதேசத்தில் பதினேழு லட்சம் வேக்சினேஷனை போட்டிருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வெறும் ஐயாயிரம் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வேக்சினை போட்டிருக்கிறார்கள் இதே பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் அலையும் போது எழுபத்தஞ்சாயிரம் நபர்கள் தன்னோட உயிரை இழந்திருக்கிறார்கள் ஆனால் எப்படி இருந்தார்கள் எதற்காக இருந்தார்கள் அந்த மரணங்களுக்கான காரணம் என்னவென்று எந்தவிதமான ரிப்போர்ட்டையும் இந்த அரசாங்கம் வெளிக்காட்டவில்லை இதுவும் இதே பிஜேபி ஆளும் இன்னொரு மாநிலம் இன்னொரு மாநிலம் கர்நாடகா இதுவும் பிஜேபி அதாவது மத்திய அரசாங்கத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது நேரடியாக மோடி அமித்ஷா போன்ற நபர்கள் கண்ட்ரோல் செய்யக்கூடிய மாநிலமாக இருக்கிறது ஜூன் இருபதாம் தேதி அதாவது உலகத்தின் மிகப்பெரிய வேக்சினேஷன் டிரைவுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ள கணக்கை பார்த்தீர்கள்னா வெறும் அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வேக்சினை மட்டும் போட்டிருக்கிறார்கள் உலகத்தின் மிகப்பெரிய வேக்சின் டிரைவ் நடந்த அன்று அதாவது இருபத்தி ஓராந்தேதி பதினோரு லட்சம் வேக்சின் அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி பதினோரு லட்சத்திலிருந்து சரிந்து அது வெறும் நாலு லட்சமாக குறைந்து விடுகிறது இதே போன்று இன்னொரு மாநிலம் ஹரியானா இதிலும் பிஜேபியோட அரசாங்கம் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் நேரடி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம் ஜூன் இருபதாம் தேதி வெறும் முப்பத்தி ஏழாயிரம் வேக்சினை போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜூன் இருபத்தி தேதி உலகத்தின் மிகப்பெரிய வேக்சினேஷன் டிரைவ் நடந்த அன்று நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் நபர்களுக்கு இந்த வேக்சினை போட்டிருக்கிறார்கள் வேக்சினேஷன் டிரைவ் முடிந்த அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வெறும் எழுபத்தஞ்சாயிரம் நபர்களுக்கு இந்த வேக்சின் கிடைத்திருக்கிறது இன்னொரு மாநிலமான உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் பிரதமர் மோடியுடைய நேரடி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம் பிஜேபியுடைய சாசனம் இருக்கக்கூடிய மாநிலம் ஜூன் இருபத்தி தேதி ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நபர்களுக்கு வேக்சினை போட்டிருக்கிறார்கள் இதற்கு நேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீர்கள்னா பதினாலாம் தேதி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் நபர்களுக்கு இந்த வேக்சின் கிடைத்திருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கு அடுத்த நாள் அந்த கணக்கை நீங்கள் கோவின் ஆப்பில் போய் பார்க்கலாம் உங்களுக்கு புரிந்துவிடும் என்ன நடந்தது என்று கேள்வி ஜூன் இருபத்தி ஓராம் தேதி மத்திய பிரதேசத்தில் பதினேழு லட்சம் வேக்சினை போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் முன்னாடி வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபருக்கு மட்டும் இந்த வேக்சினை கொடுத்திருக்கிறார்கள் இதே போன்று மற்ற மாநிலங்களிலும் நடந்திருக்கிறது இந்த அனைத்து மாநிலங்களிலும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னா குறைவாக போட்ட மாநிலங்களுடைய அந்த கணக்கை பார்க்கும்போது அனைத்து மாநிலங்களுமே பிஜேபி ஆளும் மாநிலங்களாக இருக்கிறது அதாவது அரசாங்கம் ரெக்கார்டை ஒரு சாதனையை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று மக்களுடைய உயிருடன் விளையாண்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள் ஒரு நாலஞ்சு நாட்கள் அருதி அந்த வேக்சினை ஒழுங்கான முறையில் செலுத்தாமல் அதை மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தி இருபத்தி தேதி இன்டர்நேஷ்னல் யோகா டே பிஜேபியுடைய ஒரு பிரச்சார நாள் அதே நாளில் மோடி அவர்கள் இலவசமாக அனைவருக்குமே வேக்சின் கிடைக்கப் போகிறது என்று ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்வதற்காக ஒரு பிரச்சாரத்தை கொண்டாடுவதற்காக மூணு நாள் நாட்கள் வரை இந்த வேக்சினேஷனை நிறுத்தி ஒரே நாளில் போட்டிருக்கிறார்கள் அடுத்த நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியே இருபத்தி ஓராந்தேதி எண்பத்தெட்டு லட்சம் வேக்சினேஷனை போட்ட இந்த நாடு அடுத்த நாளே எப்படி ஐம்பத்தி நாலு லட்சம் நபருக்கு மட்டும் வேக்சினேஷனை போட முடிந்தது அதுக்கு அடுத்த நாள் இன்னும் குறைந்து விட்டது அதுக்கு அடுத்த நாள் இன்னும் குறைந்து விட்டது இதற்கான அர்த்தம் ஒரு அரசாங்கம் தன்னுடைய பொய் பிரச்சாரத்திற்காக சுயலாபத்திற்காக மக்களுடைய உயிருடன் விளையாண்டிருக்கிறார்கள் ஒரே நாளில் ஒரு ரெக்கார்டை அமைப்பதற்காக நாலஞ்சு நாட்கள் வரை இந்த வேக்சினேஷன் டிரைவருக்காக சேர்த்து வைத்த வேக்சினை ஒரே நாளில் போட்டுவிட்டது இந்த மத்திய அரசாங்கம் சிந்தித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கேம்பிளிங்கை நடத்தியிருக்கிறார்கள் என்று அங்கே மட்டும் நிற்கவில்லை தேங்க்யூ மோதிஜி என்று கூட நீங்கள் கூற வேண்டுமா இவர்கள் செய்யும் தில்லுமுள்ளுக்காக மக்களுடைய வரிப்பணத்தால் நடந்து கொண்டிருக்கும் இன்ஸ்டியூஷன்கள் இவர்களுக்கு கைகூலியாக வேலை பார்க்கவும் தொடங்கிவிட்டார்கள் ஒட்டுமொத்த கோதி மீடியாவை எடுத்து வைத்த விவாதம் எண்பத்தி எட்டு லட்சம் நபருக்கு இந்தியா போட்டுவிட்டது போடாமல் சேர்த்து வைத்து ஒரே நாள் போட்டதை ஒரு சாதனையாக காட்டியிருக்கிறார்கள் இதற்கான இன்னொரு உண்மையும் நீங்கள் கேட்க வேண்டும் இந்தியாவில் நூற்றி எழுபது கோடி வேக்சின் தேவைப்பட்டு வருகிறது ஒரு மாதத்தில் இந்தியா இன்னைக்கு காலகட்டத்தில் வெறும் பதிமூணு கோடியே ஐம்பது லட்சம் வேக்சினேஷனை மட்டும்தான் ப்ரொடியூஸ் செய்து வருகிறார்கள் அதாவது மோடி அவர்கள் காட்டிய கரக்குப்படி எண்பத்தெட்டு லட்சம் வேக்சினை ஒவ்வொரு நாளும் போட்டு வந்தால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி வேக்சின் தேவைப்படும் ஆனால் இன்றைக்கி கூட இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் செய்து அனைத்தையுமே சேர்த்து விட்டால் கூட பதிமூணு கோடியே ஐம்பது லட்சத்திற்கு மேலே இந்தியாவில் வேக்சினேஷனை ப்ரெக்யூர் செய்ய முடியவில்லை ப்ரொடியூஸ் செய்ய முடியவில்லை அப்போ எப்படி இந்த எண்பத்தெட்டு லட்சம் வேக்சினை சாதனையாக பார்க்க முடியும் அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த எண்பத்தெட்டு லட்சம் நபருக்கு வேக்சினேஷனை போட்டு அதை ஒரு சாதனையாக எடுத்துக்காட்டினால் அதை நாம் ஒத்துக்கலாம் ஆனால் தனக்கான அந்த பிரச்சார வேலைக்கு மக்கள் தன் பக்கம் கேட்கும் அந்த கேள்வியை திசை திருப்புவதற்காக இது போன்ற வேலையை இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது இதற்கான அர்த்தம் என்ன உங்களுடைய கெப்பாசிட்டியே வெறும் பதிமூணு கோடி ஆனால் நீங்க காட்டுவது நாங்கள் இருபத்தஞ்சு கோடி வேக்சினை ஒரு மாதத்தில் போட இருக்கிறோம் என்று அந்த கட்டுக்கதையை தான் காட்டி வந்திருக்கிறீர்கள் எதற்காக இந்த பிரச்சார வேலை என்று புரியவில்லை எதற்காக நம் நாட்டு பிரதமர் பிரச்சார பசியில் அலைந்து கொண்டிருக்கிறார் மக்களிடம் எனக்கு மரியாதையை கொடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை மக்கள் ஏமாளிகள் அல்ல பத்திரிகையாளர்கள் ஏமாளிகள் அல்ல இந்தியாவில் இன்னும் மக்கள் என்னை போன்ற பல நபர்கள் இருக்கிறார்கள் பல நபர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் செய்து வரும் ஒவ்வொரு தவறையும் எடுத்துக்காட்டி வருகிறோம் தைரியமாக உங்களுடைய பிரச்சார வேலையில் கவனம் கொஞ்சமாக செலுத்தி மக்களுக்காக கவனத்தை அதிகமாக செலுத்தியிருந்தீர்கள்னா மக்கள் முன் போய் நீங்க பிரச்சாரம் செய்ய தேவையில்லை மக்கள் தானாகவே முன் முன்வந்து தேங்க்யூ மோதிஜி என்று கூறியிருப்பார்கள் அப்படி உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் உங்களால் இந்த எண்பத்தி எட்டு லட்சம் நபருக்கு வேக்சின் கொடுக்கும்படி உங்களால் அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்ய முடிந்திருந்தால் முன் வந்து நாங்களே தானாகவே தேங்க்யூ மோதிஜி என்று கூறியிருப்போம் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் மக்கள் தன்னுடைய உயிரை இழக்காமல் இருந்து அவர்களுக்கு பெட் வென்டிலேட்டர் மருத்துவ சிகிச்சை மருந்து மாத்திரைகள் வேக்சின் டயத்துக்கு கிடைத்து அதற்கான அனைத்து வேலையும் நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு நாங்கள் தானாகவே முன் வந்து தேங்க்யூ மோதிஜி என்று கூறியிருப்போம் இது போன்று நீங்கள் யூஜிசி அல்ல மற்ற இன்ஸ்டிடியூஷன்களுக்கு ஒரு ரெடிமேட் ஃபார்மேட்டை தயார் செய்து இதை நீங்கள் பிரிண்ட் செய்து உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வெளியில் உங்களுடைய காலேஜ்க்கு வெளியில் ஒட்டிவிடுங்கள் என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டாம் மக்களிடம் மரியாதையை கேட்டு வாங்கியிருக்க வேண்டாம் உங்களுக்கு தானாகவே நாங்கள் கொடுத்துருப்போம் நீங்கள் செய்யும் பொய்யான அரசியல் நீங்கள் எடுத்துக்காட்டும் அந்த பொய்யான பிரச்சாரத்தை உடைப்பதற்காக தான் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கிறோம் எண்பத்தெட்டு லட்சம் வேக்சினேஷன் ஒரே நாளில் இதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் நன்றி வணக்கம்